வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் மலையாளம் எபிசோட்ல பாத்தீங்கன்னா வேற லெவலான ஒரு எபிசோடா இருந்தது. முடிவு சூப்பரா இருந்ததுங்க. பட் இன்னைக்கு எபிசோட ஆரம்பிச்சதுல இருந்து ஏகப்பட்ட சண்டைகள். ஒரு பக்கம் வந்து ஜான் மோனி சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் அப்படியே சொல்லல அப்படின்ற மாதிரி மாத்தி பேசுறாங்க. யமுனா வந்து போன வாரம் மோகன்லால் இன்விசிபிளா இருக்கீங்கன்னு சொல்றதால விசிபிளா இருக்கிறதுக்காக பல விஷயங்கள் ஒரு பக்கம் யமுனா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்தோட அடுத்த வாரத்தோட புதிய கேப்டனா வந்து வேற லெவலான ஒரு நபர் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து காலைல நைட்டு இன்னைக்கு நைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜின்டோ வந்து ஒரு பக்கம் அர்ஜுனோட மைக் எடுக்கிறார், இன்னொரு பக்கம் ரேஷ்மியோட மைக் எடுத்துட்டு அதுல ஏதோ கிச்சன் சாவி ஒன்னு இருக்கு போல. அந்த சாவியை வந்து ரொம்ப ஆர்வமா தேடிட்டு இருக்காரு. இதுல துணிமணி எல்லாம் போயிட்டு ஒரு பக்கம் ஜின்டோ தேடிட்டு இருக்காரு. இத போயிட்டு என்னன்னா ஒரு பக்கம் ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு போல. அர்ஜுனோ மற்றும் ரேஷ்மினும் ஒன்னு சேர்ந்து இந்த சாவி வந்து ஜின்டோ நம்ம எங்க வச்சிருக்கோம் ஏது வச்சிருக்கோம்ன்றது தெரியக்கூடாது, அவன் கண்ணிலேயே காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க போல. ஜின்டோவும் ஒரு பவர் டீம் மெம்பரு. சோ அவரு இவங்க எதனா மிஸ்யூஸ் பண்றாங்க, இந்த சாவியை வச்சு பல நேரங்கள்ல இவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதனாலதான் நான் சாவியை போய் தேடினேன் இது பண்ண அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி வந்து ஜின்டோ பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. குறிப்பா திட்டம் போட்டு என்ன காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிட்டு இருக்காங்க. யார் யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா நோரா, கேப்ரி, ரேஷ்மின், அர்ஜுன், ஜாஸ்மின் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன திட்டம் போட்டு ஜின்டோவை காலி பண்ணும், நான் கப்படிக்க வந்திருக்கேன், இந்த கப்பை ஜெயிக்க வந்திருக்கேன்ற மாதிரி காலிலேயே கேமரா முன்னாடி உட்காந்து தைரியமா பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த சாவியை மிஸ்யூஸ் பண்றாங்க, எனக்கு தெரியாம வச்சுக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு. பட் ஆனா நைட் இவர் போய் சாவி தேடுறதே பாத்தீங்கன்னா நைட் அவருக்கு ஏதோ பசி எடுத்திருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஏன்னா அந்த சாவி இருந்தாதான் அந்த வேலையை பார்க்க முடியும். சோ அந்த சாவி எடுத்து நம்ம எதனா சைட்ல வேலையை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு போல இருக்கு. பட் அதை வந்து நான் வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்களா இல்ல கரெக்டா வச்சிருக்காங்களான்றதுக்காக செக் பண்ண போனேன் அப்படின்ற மாதிரி கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு கேமரா படி. நான் கல்லன்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவரே அவருக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிறாரு. இல்லைன்னா இது ஒரு பெரிய குற்றம், யாராவது பாத்துட்டு இதை ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிருவாங்கல்ல, அதனால அவரே வந்து கேமரா முன்னாடி ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தீர்வு கொடுத்துக்கிறாரு. இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் வந்து யமுனாவும் அங்க ஒரு பக்கம் குரூப் டிஸ்கஷன் நடக்குதுங்க. சோ அன்சிபா, ரிஷி இவங்க எல்லாம் குரூப் டிஸ்கஷன் போடும்போது யமுனா வந்து ஒரு பக்கம் ஜாஸ்மின் மேலயும் கேப்ரி மேலயும் செம கடுப்புல இருக்காங்க போல இருக்கு. ஏன் அந்த கடுப்புல இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா அப்புறமா தான் லாஜிக்கே புரியுது. ஏன்னா இப்போ ஒரு பக்கம் டனல் டீம் தானே வின் பண்ணிருக்கு, அதுல இருந்தானே ஒருத்தர் கேப்டன் ஆக்கணும். சோ அதனால நம்ம எதனா குற்றங்கள் சொல்லி ஆகணும்ல, நம்ம நல்லதா தெரியும்னா அவங்களை குற்றம் சொல்லணும்ல, அதனால நம்ம எதனா பண்ணணும்ல அப்படின்ற கேட்டகரி யமுனா பண்ணணும்னு இருக்காங்க போல. ஏன்னா போன வாரம் வேற இன்விசிபிளா இருக்கீங்கன்றது மோகன்லால் சொல்லிட்டாரு. அதுக்காக நம்ம கண்டென்ட் கொடுக்கணும்ல, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் பண்ண ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு சோ எப்ப சிச்சுவேஷன் கிடைக்குமோ வச்சு செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அங்கேயே ஒரு பக்கம் ரிஷிகிட்டையும் அன்சிபா கிட்டயும் சொல்லிடுறாங்க. அன்சிபாவும் சொல்றாங்க ராஷ்மின் ஜாஸ்மின் வந்து இது வந்து எல்லாருக்கிட்டயும் ஜெனியூனா பேசணும், ஃப்ரெண்டா இருக்கணும்லாம் நினைக்கல. சோ இங்க எல்லாரும் இருக்காங்க, பேசணும்ன்றதுக்காக பேசுறாங்களே தவிர அதுவும் ஒரு கேமா தான் அவர் செயல்படுறாங்களே தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி ஜாஸ்மினை பத்தி இன்னொரு பக்கம் அன்சிபாவும் கணிச்சு வச்சு பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜின்டோ கேக்குற ஜாஸ்மின் நீ ஏன் குளிக்காம இருக்க, நேத்து முந்தா நேத்து குளிச்ச, நேத்து குளிக்கல, இனி குளிக்கலாமே அப்படின்ற மாதிரி குளிக்காததெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வராரு. குறிப்பா மோகன்லால் சார் ஒரு ஐஜுன்னு சொன்னாரு, பட் அந்த வீட்டுல குளிக்காம நீ இருக்க இதெல்லாம் இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாரு. எங்க நாங்கெல்லாம் தமிழ் பிக் பாஸ்ல மூணு நாள் குளிக்காம எல்லாம் பாத்துருக்கோங்க, இது வந்து ஒரு நாள் குளிக்காமதுக்கே ஜின்டோ ஷாக்கார் வர ஐஜுன் பாதிக்குதான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு அதுக்கு ஜாஸ்மின் வேற நான் நேத்து தலை குளிச்சேன், இன்னி குளிச்சா வந்து எனக்கு அலர்ஜி வந்துடும், தண்ணி பட்டா இதுவாயிரும், அதனால நான் அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாஸ்மினும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவரு டீ எடுத்துட்டு ஒரு பக்கம் ஸ்மோக்கிங் ரூம் கிளம்பிட்டு நான் அப்புறம் வந்து கேட்கிறேன் ஜாஸ்மின் நான் போறேன் எனக்கு வேலை இருக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜின்டோவும் கிளம்பி போறாரு. இல்ல இல்ல நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போவேன், உங்ககிட்ட சொல்லிட்டு பதில் வாங்கிட்டு தான் போவேன்ற மாதிரி ஜாஸ்மினும் வந்து நீ கேட்டுதான் ஆகணும்ன்ற மாதிரி ஜின்டோ பின்னாடியே போயிட்டு அவங்களோட தரப்பு நியாயத்தை சொல்லிட்டு ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும் போது இன்னொரு விஷயத்த சொல்ற, எப்படின்னா நீ இப்படி சொல்ற உடனே ஜாஸ்மின் சொல்லுவாங்க அப்படின்னா நீ பாடி ஷேம் பண்ற இதெல்லாம் பண்ற அதெல்லாம் உங்களுக்கு தப்புதான் தெரியலையா ஜின்டோ அப்படின்னு கேட்கும்போது அப்ப ஏன் சரீரத்தை பத்தியும் என்ன பத்தியும் அவன் சொல்லியிருக்கான், நேத்து வந்து ஜின்டோ ஃப்ரை ஜின்டோ ஃப்ரைன்ற மாதிரி கேப்ரி எல்லாம் கலாச்சிட்டு இருந்தானே அப்ப அது என்ன கருத்தா அது என்னவா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜின்டோவும் பயங்கரமான கேள்வியில் கேட்கிறாரு. சோ அது பாடி ஷேமிங் யார் பண்ணாலுமே தப்பு, அது ஜின்டோவா இருந்தாலும் சரி கேப்ரி பண்ணாலும் சரி யார் பண்ணாலுமே தப்பு தப்பு தான் அப்படின்றது தான் உண்மை. அதை வந்து ஜின்டோ அவங்க பண்ண அப்ப அவர் பண்ணா மட்டும் நியாயமான்ற மாதிரி ஒரு வேலையான க்வெஸ்சன் கேட்டாரு. இன்னொரு பக்கம் சூப்பரா பண்ற ஜின்டோ அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்தது.
இது நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து ஜாஸ்மின் குளிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா மைக்க மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. பட் பிக் பாஸ் வேற கூப்பிட்டு மைக்குங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷனும் போடுறாரு. இல்ல பிக் பாஸ், நான் இன்னைக்கு கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், பட் இன்னைக்கு லைட்டா மறந்துட்டேன். பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மைக்க மறக்காம தான் நான் பாத்துட்டு இருக்கேன், மறந்துட்டு அதுக்கு ஒரு மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்டயும் ஒரு மன்னிப்பு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாங்க. அடுத்து பிக் பாஸ் டைரக்டா ஆப்பு வைக்கணும்ல வந்துட்டாரு, கரெக்டா டைரக்ஷன் பாயிட்டுக்கு. என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த வாரம் கேப்டன் யாரு அப்படின்றத நீங்க டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. டனல் டீம்ல தான் லீடிங் பாயிண்ட் எடுத்துறீங்க மூணு டாஸ்க்ல, அதபடி நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வருது. ரூல் என்ன, மூணு டாஸ்க், அந்த மூணு டாஸ்க்ல யாரு நல்லா பண்ணா இல்ல அது அந்த டீம் தாங்க, அந்த டீம்ல நாலு பேர் டிசைட் பண்ணி ஒரு கேப்டனை சூஸ் பண்ணணும், இதுதான் முடிவு ஓகேவா. இதுல என்ன நடக்குதுன்னா, யமுனா நினைச்சிருக்காங்க போல. சோ நம்ம தான் கேப்டன்சிக்கு டிசர்விங் கண்டஸ்டன்ட்ஸ், அந்த அளவுக்கு வந்து இங்க வேற யாருமே இல்ல, நம்ம தான் ஜெயிக்க போறோம், நம்ம தான் நல்லா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி யமுனாக்குள்ளேயே வந்து ஆழ் மனதில் போய் யாரோ சொல்லிட்டு இருக்காங்க போல. நீங்க கேப்டன் ஆயிருங்க, பயங்கரமா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க போல. அவங்க வந்து யமுனா பேசுறாங்க, பட் அந்த சுச்சுவேஷன்ல நம்மளா இருந்தாலும் பேசிக்கணும், பட் அதுல ஒரு ஜெனியூனிட்டி வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு நமக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் யமுனா கேப்டன்சி டாஸ்க் டிஸ்கஷன்ல அப்ப நிறைய நீங்க வந்து என்ன ஃபேக்கு ஃபேக்குன்னு சொன்னீங்க, அது ஒரு பக்கம்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அந்த வாஷிங் டாஸ்க் வந்து அந்த ட்ரெஸ் துணி துவைக்கிற டாஸ்க் எல்லாம் வந்து நான் வந்து என் வேலையை வந்து கரெக்டா பண்ண பல விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தேன். கேப்ரி பண்ண சில வாக்குவாதத்தினால பாயிண்ட் எல்லாம் குறையிற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் நான் ஜிண்டோ கிட்ட கேட்டு அந்த பாயிண்ட் எல்லாம் வாங்கியிருந்தேன், இதெல்லாம் பண்ணேன், கேம்லாம் விளையாடி இருக்கேன். சோ அதனால வந்து நான் அந்த கேப்டன்சில நான் நிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்களோட தரப்பு நியாயத்தை ஒரு பக்கம் யமுனா எடுத்து வைக்கணும். யாரா இருந்தாலும் வச்சுதானே ஆகணும், இன்க்ளூடிங் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் என்னோட தரப்பு வந்து சொல்லலாம், பட் அதுல ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். இன்னொரு பக்கம் யாரு சீரியக்கா ஒத்துக்கிறாங்க, எனக்கு சம்மந்தம் இல்ல, நான் வந்து கம்மியா தான் பண்ணிருக்கேன், பட் நீங்க ரெண்டு பேர்ல யார் வேணாலும் ஆகலான்ற மாதிரி ஸ்ரீலங்காவோட பிளான். இந்த இடத்துல என்ன பண்றாரு, கேப்ரி வந்து ஜாஸ்மின் ஆக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ரீரேகாவும் ஜாஸ்மின் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. இது முடிவு பண்ண உடனே யமுனா வந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்றது பாத்தீங்கன்னா, அங்க தெளிவா ஒரு டிசிஷன் எப்படி எடுக்கிறாங்கன்னா, இந்த மூணு டாஸ்க்ல யார் நல்லா பங்கேற்றா, இந்த மூணு டாஸ்க்ல யார் மேக்சிமம் எஃபெக்ட் போட்டிருக்கா, அந்த கேட்டகரியில செலக்ட் பண்ணுவோன்ற மாதிரி டிஸ்கஷன் போது, அப்படி இந்த மூணு டாஸ்க்ல யார் எஃபெக்ட் போட்டா அப்படின்றது பாத்தீங்கன்னா, யமுனாவோட பேர் வரவே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, எடுத்துங்க டாஸ்க் ஒன்னு, அது துணி துவைக்கிறது இதெல்லாம் பண்றது, மூணு பேரோட கோஆபரேஷனும் இருந்தது ஒன்னு. அடுத்த ரெண்டு டாஸ்க்ல வந்து அந்த சார்ஜிங் போடுற பாயிண்ட்ல ஜாஸ்மின் மற்றும் கேப்ரியால தான் அந்த ஒரு மூணு பாயிண்ட் கிடைச்சது, அவங்க ரெண்டு பேரோட கோஆர்டினேஷன் கேமாலதான் கிடைச்சதே தவிர, யமுனா இருந்து யமுனா ஜெயிக்க வச்சிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அந்த ஒரு மூணு பாயிண்ட் க்ரூஷியல் பாயிண்ட் எடுத்தது ஜாஸ்மின் மற்றும் கேப்ரியால் மட்டுமே அப்படின்றது ஒண்ணு. மூணாவது டாஸ்க் என்ன, சாப்பாடு டாஸ்க், வாட்டர் பாட்டில பிளிப் பண்ணி. அந்த டாஸ்க்லயும் கேப்ரி ரெண்டு வாட்டி பிளிப் பண்ணாரு, ஜாஸ்மின் ஒரு வாட்டி பிளிப் பண்ணி அவங்க தான் போய் சாப்பிட்டாங்க. இதுல ஸ்ரீரேகாவும் பங்கேற்கல, யமுனாவும் பங்கேற்கல. அப்படி கணக்கு படி பார்த்தா கூட லீடிங்ல இருக்கிறது அவங்க ரெண்டு பேர் மட்டுமே, ஜாஸ்மினா கேப்ரியா அப்படின்றது தான் சொல்யூஷன். ஏன்னா அவங்க ரெண்டு பேரால தான் அஞ்சு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. எப்படி மூணு டாஸ்க்லயுமே அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு மூணுத்திலயுமே, ஆனா யமுனாக்கு அப்படியா, ஒரே ஒரு டாஸ்க்ல பங்கு இருக்கு, இதுல உங்களுக்கு கேப்டன்சி வேற தேவையா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வருது. அந்த கேட்டகரியில ஒரு ஃபேர் கால், ஃபேர் டிசிஷன் அப்படின்ற மாதிரி ஸ்ரீரேகா அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டாங்க. நான் அந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல, உங்களாலதான் இந்த ஒரு பாயிண்டே கிடைச்சது, அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ரீரேகாவும் கொடுத்துறாங்க. யமுனாக்கு அந்த கேப்டன்சி வரலன்னும் போது வெறுப்பு வெளியே வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா, சோ கேப்ரி எல்லாம் பவர் டீம் போயிடக்கூடாது, எப்படியா இருந்தாலும் இப்ப கேப்டன்சி ஜாஸ்மின், அப்புறம் கேப்ரி பவர் டீம் தானே அப்படின்ற மாதிரி நிலைமை நடக்கும்ல. சோ அந்த வகையில என்ன பண்றாங்க, கேப்ரி பவர் டீம் போகக்கூடாது, அவன் போனா வந்து பெண்களுக்கு எதிராக வந்து அவன் மோசமா பேசுறான், மோசமா இது பண்றான், அதுவும் குறிப்பா வந்து பவர் டீம்ல அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணுவான், மிஸ்யூஸ் பண்றான் பவரை, அவன் போவே கூடாது, அதுக்கு தகுதியே இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் பேசுறாங்க. இதை பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, இப்படி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்க டைம்ல அடுத்து கேப்ரி டென்ஷன் ஆயிட்டாரு, இவ்வளவு விஷயங்களை சொல்றாங்கல்ல, இன்விசிபிளா இருந்த யமுனா வந்து இப்ப பேச ஆரம்பிச்சிட்டீங்களா, அப்ப மோகன்லால் சார் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இன்விசிபிளா இருக்கிறீங்கன்றதுக்காக விசிபிளா ஆக்க ட்ரை பண்றீங்க, ஏதோ ப்ரூவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேப்ரியும் தரமான கேள்விகள் வந்து வச்சு செஞ்சிட்டு இருந்தாரு. இப்படி போயிட்டு இருந்த கட்டத்துலதான் என்ன பண்றாருன்னா, வீட்டுல வேலை சொன்னா செய்ய மாட்டாங்க, வேலையே எதுவுமே பண்றது இல்ல அப்படின்ற மாதிரி பயங்கரமான நோஸ் கட்லாம் ஒரு பக்கம் வந்து யமுனாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம்ல யமுனா கட்டுப்பாயி வந்து, அப்ப வந்து நான் இந்த வீட்டுல வந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இந்த ஜாஸ்மின் வந்து ஒரு வார்த்தையை, தவறான ஒரு வார்த்தையை வந்து ஜிண்டோக்கு எதிராக பயன்படுத்தியிருக்கா, இத்தனை மக்கள் பாக்குறாங்க, இத்தனை பேர் பாக்குறாங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமே அப்படின்ற மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன், அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தை வருது, அதை வந்து மியூட் போட்டாங்க.
ஃபிரஸ்ட்ரேஷன் வார்த்தையை வந்து இந்த பொண்ணுக்கு இது கூட தெரியாதா, இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம்ல பேசுறமே இதெல்லாம் பேசுறமே இது தப்பு, அவருக்கு ஒரு விளைவு ஆகும்ன்றது தெரியாதா அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதை வந்து ஜாஸ்மின் எல்லாம் சொன்னவன ஒரு ஷாக்கிங்கான ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இது சொன்ன உடனே ஜாஸ்மினுக்கு ஆதரவா வந்து ஸ்ரீரேகாவும் வந்து நீங்க சொல்றது ரைட்டு, அந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்க தப்புன்னு சொல்றீங்க, அப்ப அந்த தேர்ட் கிளாஸ் அந்த மாதிரி பீப்புள்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை எல்லாம் சொன்னாங்களே, அப்ப அதுவும் தப்பு தான், இது தப்புனா அதுவும் தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஸ்ரீரேகா பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் மோட்ல வந்து ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. உடனே ஜான் மோனி எக்ஸ்பிளனேஷன், நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க, தேர்ட் கிளாஸ் பீப்புள் நான் சொல்ல, தேர்ட் கிளாஸ் டிராமான்னு தான் மென்ஷன் பண்ணேன். அதுவும் அந்த டிராமாக்கு அவங்க ஒரு மூணு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க தெரியுமா, டிராமா ஒன் என்ன தெரியுமா நாடகம், டிராமா ஒன்னா மக்கள் ரசிச்சு பார்ப்பாங்க அதுதான் ஒன்னு, டிராமா டூ என்ன தெரியுமா அது ஒரு டைம் பாஸ்ங்க, டிராமா டூ டைம் பாஸ், டிராமா த்ரீனா ஒருத்தங்களை வந்து இரிட்டேட் ஆவாங்க கடுப்பாவாங்க டென்ஷன் ஆவாங்க அந்த டிராமா, நான் அந்த தேர்ட் கிளாஸ் டிராமா அந்த டிராமாவை தான் நான் மீன் பண்ணேன்ற மாதிரி ஒரு டிராமாவுக்கு ஒரு புது விதமான விளக்கத்தை வந்து ஜான் மோனி கொடுத்துருந்தாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு நடுவில் வந்து நான் சொல்லிட்டாங்க ஸ்ரீரா அடிச்சு சொன்னாங்க, நீங்க தேர்ட் கிளாஸ் பீப்புள்னு சொன்னீங்க மாற்றுக்கிறதே இல்லைங்க, நீங்க தேர்ட் கிளாஸ் பீப்புள் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஸ்ரீரேகா போட்டு தாக்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நோராவா சொல்றாங்க தேர்ட் கிளாஸ் பீப்புள்ன்றது சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு வந்து இவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது, நான் வந்து சாதாரண இல்ல, ஐ எம் த ஜான் மோனி தாஸ், ஜான் மோனி தாஸ் அப்படின்ற மாதிரி அவங்க பேருக்கு ஒரு மாஸ் பிஜிஎம் போடணும், ஒரு மாஸ் வெல்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஜான் மோனிக்கு. அந்த மாதிரி அவங்க பேசுற ஆட்டிடியூடும் சரி, அவங்களுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு ஒரு பயங்கர வைரல் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்குது. உடனே வந்து நான் வந்து பிசினஸ் கிளாஸ்லயே டிராவல் பண்ண ஆளுங்க 2006ல, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா, நான் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இது தெரியுமா, எவ்வளவு இதுவா இருக்கேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி பேசுறாங்க, பிசினஸ் கிளாஸ பத்தி பேசுறாங்க. நான் ஒண்ணு ரோட்லயும் இதுலயும் திரியிற ஆளுன்னு நினைச்சிங்களா, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, அதை ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுத்து பேசுங்க, இதெல்லாம் பண்ணி பேசுங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேச்சுகள் பேசுறாங்க. இதுல பேசிட்டு அப்படியே வாக் அவுட் பண்றாங்க நடுவுல பிக் பாஸ் கூப்பிட்டு, எல்லாரும் இங்க ஒரு பேசிட்டு இருக்கும்போது போக கூடாதுன்ற மாதிரி ஒரு தரமான நோஸ் கட்டு கொடுத்து வந்து உட்கார வச்சாங்க. பட் இந்த தேர்ட் கிளாஸ் பீப்புள்ன்றதுலாம் வரக்கூடாதுங்க, இந்த வீட்டை பொறுத்தவரை வீட்டுல நடந்த நிகழ்வுகளை பேசுங்க, நீங்க ஏதோ உங்களோட ஸ்டோரியை பத்தி சொல்றீங்களா அப்ப நீங்க எடுத்து பேசுங்க, நான் இப்படிப்பட்ட ஆளு இங்கிருந்து வந்தேன் அது வந்தேன்றத ஸ்டோரியில பேசலாம். ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஒரு விஷயம் வரும்போது நீ தேர்ட் கிளாஸ் பீப்புளா இரு என்ன வேணாலும் இரு, ஆனா அந்த வீட்டுல பொறுத்தவரை எல்லாரும் சரி சமம், எல்லாரும் ஈக்குவாலிட்டி அப்படின்றதுதான் முக்கியம் அந்த பிக் பாஸோட கான்செப்ட். எல்லாருமே பல பேர் இதுல வந்து வந்தாலுமே அங்க ஈக்குவல், யாருக்குமே ஒரு அட்வான்டேஜோ டிஸ்அட்வான்டேஜோ கிடைக்கல, அது எல்லாமே நீங்க உழைத்து பெற வேண்டும் அப்படின்றதுதான் அந்த இடத்துல. இவங்க வந்து இவங்க பேசுற கிளாஸும் சரி, மத்தவங்களை இது பண்ற மாதிரி சரி, அப்ப அவங்க இதுனா மத்தவங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுற மாதிரி சரி, ரொம்ப இது வந்து இந்த கேஸ்ட் கம்யூனிட்டி இந்த மாதிரி எடுத்துட்டு வர்றதே ரொம்ப மோசமான கேம் பிளே. அதை வந்து ஜான் மணி சொல்லிடுறாங்க, அவங்க மேல யாருனா ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சாலுமே அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிற மனப்பான்மை கிடையாது, அதுக்கு இவங்க எதிராக பல விஷயங்கள் நியாயப்படுத்தி பேசுற மாதிரி அவங்க சொன்ன டைலாக்கே வந்து நான் தேர்ட் கிளாஸ் டிராமா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒரு குறும்படம் போட்டு வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன், குறும்படம் போட்டு வச்சு செஞ்சாதான் ஒரு பக்கம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம் நடந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து ஸோ ஜாஸ்மின் தான் அடுத்த வாரம் கேப்டன்றது சொல்லிடுறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. அதுக்கு நடுவில் வந்து ஜாஸ்மின் மற்றும் யாரு கேப்ரியோட டிஸ்கஷன், அதுல வந்து கேப்ரி வந்து நேற்று பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நாங்களே கேர்ள்ஸ் ட்ரெஸ் சுடிதார் போடணும்னாருல, அந்த சுடிதார் போட்டு ஒரு மேக்கப் போட்டு அங்கே ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு கப்பு ஜெயிக்கணும்லாம் ஆசை இல்லை ஜாஸ்மின், நீ கப்பு ஜெயிச்சா கூட சந்தோஷம், நான் அந்த கேமை விளையாடணுன்றதா என்னோட இன்டென்ஷன் அப்படின்ற மாதிரி ஜாஸ்மினும் கேப்ரிக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நான் இந்த தேர்ட் கிளாஸ் பீப்புள்னே சொல்லலை அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு பக்கம் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஜான் மோனி. ஜான் மோனிக்கு ஆதரவாகவும் வந்து எங்களுக்குலாம் நாங்களாம் ஃபீல் பண்ண மாட்டோம், ஜான் மோனி நீ பேசினதெல்லாம் தப்பே இல்லைன்ற மாதிரி ஒரு கூட்டமும் ஜான் மோனிக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு பக்கம் இருக்காங்க. இதெல்லாம் என்னத்த சொல்றது, நீ பேசினது தப்புன்றது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அந்த கட்சும் யாருக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அடுத்து இதுல வந்து அக் பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க போல, பவர் ரூம்ல வந்து எல்லாரும் அக் பண்ணணும்னு ஒரு ஆர்டர் போட்டது, இந்த ஆர்டர் யார் போட்டதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஆர்டர் போறதுன்னா அவங்க என் அம்மாவா அந்த மாதிரி ஆர்டர் போறது அப்படின்ற மாதிரி ஜான் மோனி வந்து ஜாஸ்மினை சொல்றாங்களா இல்ல ரேஷ்மின் சொல்றாங்க, ரேஷ்மினை பத்தி தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ரேஷ்மின் மேல சில கடுப்புல இருக்காங்க இது, ஓகேங்களா. அதுலயும் ரேஷ்மின் கிட்ட கேட்கும் போது நீ உன் ஃப்ரெண்டு நோராக்காக வந்து நீ இது பண்ணிட்டு இருக்க, நோராக்காக பல விஷயங்கள் பேசுற, உன் ஃப்ரெண்டுன்றதால வந்து தப்பே கண்டிக்க மாட்டற அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. பட் அந்த இடத்துல வந்து ரேஷ்மினும் வந்து ஸோ தேர்ட் கிளாஸ் பீப்புள் நீ சொல்லல, தேர்ட் கிளாஸ் டிராமான்னு தான் சொன்னேன், பட் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தான் தேர்ட் கிளாஸ் பீப்புள்னு நினைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நோராவும் சரி ரேஷ்மினும் ஃபீல் பண்றாங்க. பட் ரேஷ்மின் அதை ஒழுங்காக கவனிக்கல பார்க்கலான்னு நினைக்கிறேன், தேர்ட் கிளாஸ் பீப்புள்னு தான் இவங்க மென்ஷன் பண்ணாங்க, பட் இவங்க வந்து தேர்ட் கிளாஸ் டிராமாவை மீன் பண்ணன்ற மாதிரி மாற்றி சொன்னது கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட் குறும்படம் போட்டாங்கன்னா எல்லாம் தெல்ல தெளிவாக மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம்.
அடுத்து ஸ்ரீரேகா வந்து இன்னொரு கடுப்புல இருக்காங்க. ஸ்ரீரேகா யமுனா பனிப்பூர் போயிட்டு இருக்குன்னு நேத்தே சொல்லியிருந்தாலே, அந்த பனிப்பேர் வந்து ஏதோ ஆக்டிங்க பத்தி பல விஷயங்கள் வந்து யமுனா பேசியிருக்காங்க போல. ஸ்ரீரேகா ஜிண்டோ கிட்ட பேசுறாங்க, நான்லாம் 16 வயசுலேயே இந்த ஆக்டிங் கரியருக்கு வந்தாங்க, நான்லாம் இதை வச்சு நான் இது பண்றேன், பேசுறேன்னா இதெல்லாம் பண்ணல, பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள்லாம் செய்யல, இன்னைக்கு இந்த வீட்டில் வந்து அலாட் பண்ண வேலைகள் எல்லாமே செய்யாம ஒரு பக்கம் ஓபி அடிச்சுட்டு இருக்காங்க. நான் எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் முடியலனாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளையும் சரி எல்லாத்தையுமே நான் கரெக்டா செஞ்சிருக்கேன், கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜிண்டோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை ஒரு பக்கம் நான் பேசி சமாதானம் பண்றேன், இதெல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஜிண்டோவும் வாக்குறுதி கொடுத்துட்டு இருந்தார். இது ஒரு பக்கம் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அடுத்து ஜெயில் நாமினேஷன். சோ பவர் டீம்ல வந்து டிசைட் பண்ணி யார ஜெயில் நாமினேஷன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கேப்ரி. ஏன்னா ரூலை வைலேட் பண்ணிருக்காரு, டாஸ்க்ல வந்து ஒரு வேர்டு யூசேஜ் தப்பா யூஸ் பண்ணிருக்காரு, சில விஷயங்கள் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலன்ற கேட்டகரியில டைரக்டா வந்து கேப்ரிய டைரக்ட் நாமினேஷன் பண்ணிட்டாங்க ஜெயிலுக்கு. இன்னொரு பக்கம் அப்சரா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு பயங்கரமான பிக் பாஸ் என்ன சொன்னாரு, அடுத்த வாரத்தோட கேப்டனையும் சரி இப்ப இருக்கிற பவர் டீமையும் யாருமே நாமினேட் பண்ண முடியாதுன்றது சொல்லிட்டாரு. அப்சரா வந்து என்ன பண்றாங்கன்னா ஜிண்டோ பேரை சொல்றாங்க, அதிக அவர் வந்து அவர் சொன்ன வாக்கா அவர் காப்பாற்ற மாட்டிக்கிறாரு, இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாருன்ற மாதிரி ஜிண்டோ மேல குற்றச்சாட்டு வச்சோம்னா ஜிண்டோ பொங்கி எழுந்துட்டாரு. இங்க வந்து ஜெயில் நாமினேஷன் நடக்குது, பிக் பாஸ் கிட்ட பேசுற டைம் இல்ல, ஜெயில் நாமினேஷனை பத்தி பேசுற டைம் தான் அப்படின்ற மாதிரி வந்து அங்க இன்டர்ப்ட் ஆகி ஒரு பயங்கரமான கலவரம் மாதிரி வெடிச்சிட்டு இருந்தது. பிக் பாஸ் இன்டர்பிரட் பண்ணி நீங்க சொல்ல வந்த சொல்லுங்க, நான் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ரூல்ஸ் என்னன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே ஒரு வேலிடான பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட், ஒருத்தர் அதிகாரத்துல இருந்து அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றாரு, அவ்வளவு தப்புகள் பண்ணிருக்காரு, அவ்வளவு விஷயங்கள் இது பண்ணிருக்காரு, ஆனா அதிகாரத்தால அவர் தப்பிக்கிறாருன்றது ரொம்ப தப்புன்ற மாதிரி ஒரு பாயிண்ட், வேலிடான ஒரு பாயிண்ட் வந்து ஆணித்தனமா அங்க சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததான் பாத்தீங்கன்னா நோராவோட பேர் வந்து எமோஷனலா இருக்கா ஒரு பக்கம், வீட்டுக்கு போனோன்ற மனப்பாடம் வீட்டுக்கு போனோன்றதுக்காக சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி நோராவை நாமினேட் பண்ணாங்க. நோராவை நாமினேட் பண்ணோடனே ரிஷி வந்து கைத்தட்டுறாரு, இது பண்றாரு, ஏன்னா நோரா அப்சரா எல்லாம் ஒன்னா இருக்காங்களே, சோ இப்படி கூட இருக்கவங்களே நான் பண்றேன்ற மாதிரி ரிஷி வந்து ஒரு பயங்கரமான கைத்தட்டு போட்டு அப்சரா வெறுப்பேத்துறாரு. இப்படி நடந்துட்டு இருக்க டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்ரீது வந்து ஜான்மோனி தேர்ட் கிளாஸ் பீப்புள் அப்படின்ற மாதிரி அந்த ரிவெஞ்ச் இருக்கும்ல, அந்த சின்ன சின்ன ஃபைட்ஸ், அந்த ரிவெஞ்ச் வந்து அந்த இடத்துல வந்து தீர்த்துக்கிட்டாங்க ஒரு பக்கம். நோரா ஜான்மோனியை சொல்ல, ஜான்மோனி நோராவை சொல்ல அப்படின்ற மாதிரி இதுல யமுனாவை போட்டு தாக்கு தாக்கு தாக்கிட்டாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கேப்ரியா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து ஜாஸ்மினா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து போட்டு தாக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க மாத்தி பேசினது, அங்க பவர் ரூம்ல இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறது, பவர் நம்ம டீமா ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் டிஸ்கஸ் பண்ணா கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம அப்படியே வந்து கை கட்டி பார்த்துட்டு கடைசியில வந்து கேப்டன்சி வேணும்னு கேட்கறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றது, நம்ம டீம்ல டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் வெளியே எடுத்துட்டு போய் பேசுறது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட்ல போயிட்டு யமுனாவை பிளாஸ்ட் பண்றாருங்க கேப்ரி. அது நிதர்சனமான உண்மைதான், ஏன்னா இன்விசிபிள்னு சொல்லிட்டதால இன்விசிபிள் விசிபிள் ஆக்க ப்ரூவ் பண்றாங்கன்ற மாதிரி யமுனாவை வச்சு செஞ்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஸ்ரீரேகா வந்து ஜான்மோனி அட்டாக் தான், தேர்ட் கிளாஸ் பீப்புள்னு பண்ணது, அடுத்தவங்களை அவங்கள பத்தி எதனா சொல்லிட்டா சாபம் வருதுன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ற மாதிரி டைரக்டா வந்து ஸ்ரீரேகா தரமான பதிலடி டு ஜான்மோனி. அவங்கள வந்து நான் தேர்ட் கிளாஸ் டிராமா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஜான்மோனி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறாங்க. இதற்கு இடையில் இன்னொரு சண்டை வெடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சரண்யா மற்றும் ரிஷி. இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சரண்யா பேர் சொல்லிட்டாங்கல்ல, சரண்யா வந்து என்னன்னா ரிஷியோட பேர் சொல்றாங்க, அந்த டாஸ்க் வந்து ஒழுங்கா விளையாடல, நான் சீட் பண்றேன்றது சொல்றான், என்னோட பேரை எடுத்துட்டு போய் வைக்கிற அளவுக்கு போய் வைக்காம இது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்க ஒரு கிளாஷ் ஆயிட்டு, சோ சரண்யா கொடுக்கப்பட்ட டைம்ல சரண்யா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான், இதுல நடுவுல இன்டர்பிரட் பண்ணி ரிஷி வேற கத்துறாரு, ஆட்டிடியூட் மாதிரி பேசுறாரு, இதெல்லாம் பண்றாருல, அது வந்து ஒரு பக்கம் சரண்யாவுக்கும் இரிட்டேட் ஆகுது, ரிஷிக்கும் இரிட்டேட், மாத்தி மாத்தி கத்திட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல சரண்யா வந்து ரிஷியை நாமினேட் பண்ணிட்டு ஒரு பக்கம் போயிட்டாங்க. ஆனா ரிஷிக்கும் ஒரு பக்கம் செம டென்ஷன், ஏன்னா அந்த அர்ஜுன் அந்த பிரச்சனை முழுக்க காரணம் அர்ஜுனால தாங்க வந்துச்சு. சோ இது ஒரு பக்கம் போயிட்டு ஃபைனலா வந்து நோரா மற்றும் கேப்ரி ஜெயிலுக்கு போக வேண்டிய தண்டனை, போன வாரமும் கேப்ரி ஜெயில், இந்த வாரமும் கேப்ரி ஜெயில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு செலிபிரேஷன் ரவுண்ட் மாதிரி பாத்தீங்கன்னா டாஸ்ல ரிட்டானாவோட ஃபேஷன் ஷோ அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. மூணு கேட்டகரி, ட்ரெடிஷ்னல், கிளாமர், அப்புறம் பாத்தீங்கன்னா ஐயோ இருங்க 90s 80s என்னங்க சொல்லுவாங்க, ஐயோ அந்த 90s 80s ரெட்ரோ, அந்த ரெட்ரோ ரன், இந்த மூணு கேட்டகரியா வந்து கிட்டத்தட்ட 10 பெண்கள் இருக்காங்களே, ஸோ மூணு பெண்கள் மூணு குரூப்பா பிரிச்சு அந்த மூணு பெண்கள் வந்து ஒருத்தர் ரெட்ரோ, ஒருத்தர் வந்து கிளாமர், இன்னொருத்தர் வந்து ட்ரெடிஷ்னல், இந்த மூணு கேட்டகரியில பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதுல எந்த டீம் நல்லா பண்ணுதோ அந்த டீம் வின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஸோ அந்த வின் பண்ண டீமுக்கு வந்து இதெல்லாம் போடுவாங்கல்ல, பேட்ஜ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்தும் பரிசும் கொடுக்குற மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. ஸோ அதுல ஆண்கள் எல்லாம் ஜட்ஜு. அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா அப்சரா ட்ரெடிஷ்னல் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க.
கிளாமர்ல சரண்யா பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோல அந்த கண்ணு மூமெண்ட்லயே வந்து பயங்கரம் பண்ணிட்டாங்க ஜாஸ்மின். ஸோ இந்த மூணு பேர் நல்லா பண்ணதால அவங்க அந்த டீம் முடிச்சுட்டு வின் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா யமுனாவோட பர்த்டே வந்தது. ஸோ அவங்க வீட்டிலேருந்து ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து ஸோ அங்கே வந்து ஒரு பிராங்க் மாதிரி பண்ணி யமுனாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு எபிசோடில் நடந்தது. நாளை சந்திப்போம் மக்களே.